ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீகாக் இங்கிலீஷ் வேர்சஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நாம் வந்து பிஜிடிஆர்பி சிலபஸில் செகண்ட் யூனிட்டில் நான் டீட்டெயில் வரக்கூடிய இந்த டாபிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரே காலன்ஸ் அதேமாரி வில்லியம் பிளேக் இவங்க மூணு பேர் எழுதுன்னு என்னென்னா த பீகாக் இங்கிலீஷ் வேர்சஸ் அப்படின்ற அந்த டாபிக்கு வால்யூம் 3, சரிங்களா? ஸோ இதில் இந்த வேர்டு இதெல்லாம் பற்றி நம்ம வில்லியம் பிளேக்கை பற்றி ஷார்ட்டாக பார்க்க போகிறோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வில்லியம் பிளேக் வந்து பிறந்தது வந்து 1757 லண்டனில் வந்து பிறந்திருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஏஜ் வந்து 10 வயசு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க, சரிங்களா? எது மேலே அப்படின்னா ஆர்ட் கலைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரொமாட்டிக் போயட் அப்படின்னு இவரை வந்து சொல்லலாம். அதனால் வந்து இவர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா த லிட்டில் கன்சனர்ஸ் அப்படின்ற அந்த வேர்டோட வந்து இவங்களை கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின பெஸ்ட் வெர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசன்ஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1787. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒர்க்கை வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. எப்போனா 1794, சரிங்களா? இவரை பற்றி ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா என்ன சொல்லலன்னா த நியூ ஜெர்சிலம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒர்க்காக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஹோலி த்ரெஷர்ட் த்ரெஸ்டே இது மாதிரி நிறையா ஒர்க் வந்து இவரை பற்றி நம்ம ஃபேமஸாக வந்து சொல்லிகிட்ருக்கலாம். இதில் வந்து த பொய்டிக்கல் ஸ்கெச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவர் எழுதுன இந்த ஒர்க்கு, சரிங்களா? ஹவு ஸ்வீட் ஐ ரோம்டு ஃப்ரம் ஃபெயில்டு டு ஃபெயில்டு அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டென்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டென்ஸாக வந்து 4 லைன் வீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைஃப், அதாவது என்னென்னா ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது. ரொம்ப வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாகவும் கற்பனையாகவும் செதுக்கப்பட்டிருக்காரு இதில் அந்த போயமில் ஓடில், சரிங்களா? திஸ் அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் ஆஃப் லோ அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து த ட்ரூ ஸ்ப்ரிங் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் போயமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆஸ் பிரைடு அண்ட் ஷேட் இஸ் அ வெல்கம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் சீசனை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டு த ஈவினிங் ஸ்டார் அப்படின்ற அந்த போயம் வந்து 14 லைன்ஸ் இருக்குது, சரிங்களா? 14 லைன்ஸ் இருக்குது, அதை சானட்னு சொல்லுவோங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ரைமிங் ஸ்கீம் இருக்குது, அதாவது நாட் எண்டு த ரைமிங் ஸ்கீம், ஒரு சரியான ஒரு எண்டு ஸ்கீம்லேயே வந்து ரைமிங் ஸ்கீம்லேயே அது கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த ஈவினிங் ஸ்டார் அப்படின்றது என்னென்னா இசன் விஷஸ் த ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஈவினிங் ஸ்டார் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்செட் முடிஞ்ச அப்புறம் வரும். அது மட்டும் இல்லாமல் லைட் அப் த பிரைட் டார்ச் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஈவினிங் ஸ்டார் என்னென்னு சொல்கிறாருன்னா பிரைட் டார்ச் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா நம்ம வில்லியம் பிளேக் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து அவர் வந்து என்னென்னா பெட் ஆஃப் ரிய ஹெவி டே அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து எவ்ரி ஃப்ளவர் அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணுறாரு. அது மட்டும் பீயிங் இட் டு ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசன்ஸ் அப்படின்ற ஒர்க்கு 1787 வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து த லேம் ஃபஸ்ட்டு போயம் என்னென்னா த லேம், அந்த லேமை வந்து டைரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில். செகண்ட் ஸ்டான்ஸாவில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கான கொஷின் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தான், அந்த லேம்ன்றத நாம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த லேம்பை வந்து எது கூட ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் கூட வந்து ஒப்பிடுறாரு. அது உணவு எப்படி சாப்பிடும் அப்படின்றத வந்து ஸ்டீம் ஈட் த கிரேசஸ் அப்படின்ற எல்லாமே வந்து ஒப்பிடுறாரு. நாம் அந்த லேம்க்கு மாதிரி தான் இருக்குங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஹீ கால்ஸ் ஹிம்செல்ஃப் பை த சேம் நேம் ஆஃப் லேம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம வில்லியம் பிளேக் ஆகட்டும் மற்றவங்க எல்லாருமே வந்து என்னென்னா லேம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? அதில் வந்து ஒரு டாபிக் செகண்ட் டாபிக் என்னென்னா எ ட்ரீம் அப்படின்றது தான். ஒன்ஸ் வி வாஸ் யங், அதாவது ட்ரீம்னா என்னென்னா எல்லா ஒரு ஓல்டு பர்சனுமே வந்து அவங்களுடைய யங்ஸ்டேஜை வந்து ரீகால் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அந்த ட்ரீமில் வந்து வாட்ச்மேன் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து தன்னுடைய ட்ரீம் வந்து வேக்கப் ஆகும், அதாவது காலை டைமில் ட்ரீம் வரும், திருப்பி தூங்கினா அது மாதிரி ட்ரீம் வருமோ அப்படின்ற ஒரு கணக்கில் போயிட்டுருப்பாங்கள்ல, அதை சொல்கிறாரு.
இது மாதிரி நிறையா ஒர்க் வந்து இதில் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒர்க்கு 1794. த டைகர் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒர்க்கு, இது என்னென்னா அந்த டைகர்ன்றது வந்து ஒரு ப்ரீஸ், அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னிங் பிரைட் அப்படின்றத வந்து குறிக்குது. இதுக்கு வந்து நிறையா மீனிங் வந்து இருந்துகிட்ருக்கு. பை த ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. எல்லோ கோட்டு, அதே மாதிரி பிளாக் லைன்ஸு, த பாடி அப்படின்னு சொல்லலாம், அப்படியும் இதை குறிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் வந்து சொல்கிறாரு, என்னென்ன சஜெஸ்ட் பண்ணுறாருன்னா, காட் ஹேஸ் ஃபர்கிட்டட் த டைகர், டைகர்ன்றது கடவுள் வந்து மறந்துட்டார், பட் இஸ் எ சான் ஆஃப் எ ஃபயர், அது வந்து டைகர் வடிவில் வந்து உருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. போயட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, காட் இஸ் கிரியேட் எ ஜென்டில்னஸ் ஆஃப் த பீஸ் ஆல்சோ கிரியேட் எ ஃபயர்னஸ் ஆஃப் எ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து செம்மி சஃபர் எ லிட்டில் பிளாக் பாய், அது வந்து என்னென்னா க்ரையிங் அந்த ஸ்னோவில் வந்து அவங்க அழுந்துட்டுருக்காங்க. வாஃபுல் ஆஃப் இயர் ஹிம் க்ரையிங், அங்கே வந்து அழுந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து சர்ச்சுக்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இதில் ஒரு இந்த போயமில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் பாய் அப்படின்ற ஒரு டாபிக். இதில் வந்து அந்த சம்மர் மார்னிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த சம்மர் டைமில் வந்து இந்த குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக வந்து எழுவாங்க, எழுந்துட்டு ஸ்கூல் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி எழுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் சிங்கிங் பண்ணுற டைமில் தான் வந்து அவங்க காலையோட வேக்கப்பே இருக்கும், அங்கே ஸ்கைலார்க் வந்து சிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லிட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து என்னென்னா க்ரூயல் ஐ அண்ட் இஸ் அ டீச்சர், அவங்கள வந்து என்னென்னா அப்போ யாருமே கண்ட்ரோல் பண்ணுற திறமை வந்து அப்போ கிடையாது அந்த சம்மர் மார்னிங்கில் வந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இம்பாசிபிலிட்டி ஃபார் த பேர்ட், அதே மாதிரி பார்ன் ஃப்ரம் த ஜாய் த சிட் இஸ் அ கேஜ் அண்டு சிங்கிங், ஒரு பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த குருவி கூட்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி யார் இருப்பாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்து அந்த சம்மர் மார்னிங்கில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் த போயட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் ஒர்க்கிங் த எமோஷன்ஸ் ஆஃப் எ லிட்டில் பாய் ஹூ ஹேட்ஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க என்ன போவாங்க, அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க வந்து அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை வந்து முடிக்கிறார். சரிங்களா.